நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல் தென்றல் பாரதி ஃபோட்டோகிராஃபி. இந்த வீடியோவில் உங்களோட ஃபோட்டோவுக்கு ஒரு கிரியேட்டிவான இன்டர்வேவிங் பேஸ்கெட் எஃபெக்டை எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்றத உங்களுக்கு சொல்லித்தரப்போகிறேன். ஓகேங்களா? இந்த ஃபோட்டோ நீங்கள் பார்க்கும்போது தெரிஞ்சிருக்கும், இதே மாதிரியான ஒரு கண்டென்ட் நம்மளோட சேனலை ஆல்ரெடி பப்ளிஷ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு யோசிக்கலாம். அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேனுவலாக எப்படி அதை கிரியேட் பண்ணுறது அப்படின்றத சொல்லியிருந்தேன். அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் ப்ராசஸ் அதிகம், ஓகேங்களா? ஆனால் இந்த வீடியோவில் ரொம்ப சிம்பிளாக இதே மாதிரியான ஒரு எஃபெக்டை எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்றத உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலில் இதே மாதிரியான ஒரு இன்டர்வேவிங் பேஸ்கெட் எஃபெக்ட் எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்றத உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன், ஓகேங்களா? இதுதான் அந்த வீடியோ. வீடியோ பார்க்காதவங்க வேணால் போயிட்டு இந்த வீடியோ பாருங்கள். இந்த வீடியோவில் ஒரு எஃபெக்டை எப்படி நம்ம இனிஷியலாக எப்படி கிரியேட் பண்ணுறது, ஓகேங்களா? அதாவது இது ரொம்ப ஃபண்டமெண்டலாக இருக்கும், ஓகேங்களா? இந்த மாதிரியான ஒரு இன்டர்வேவிங் பேஸ்கெட் எஃபெக்டை எப்படி நம்ம ஃப்ரம் த பிகினிங்லேருந்து எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்றத உங்களுக்கு இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம், ஓகேங்களா? ஆனால் சில பேருக்கு இந்த வீடியோ ரொம்ப பெருசாக இருக்குது, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அதனால தான் இப்போ உங்களுக்கு புதுசான ஒரு அப்டேட். இந்த வீடியோவில் நீங்கள் ஜஸ்ட் ஒரு 3-4 ஸ்டெப்லேயே இதே மாதிரியான ஒரு எஃபெக்டை நீங்கள் கிரியேட் பண்ணிட முடியும். அதுக்கான விஷயத்தை உங்களுக்கு இந்த வீடியோவில் உங்களுக்கு வந்து கொடுக்க போகிறோம், ஓகேங்களா? வீடியோக்கு கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன் போங்க, அங்கே லிங்க் இருக்கும். அந்த லிங்க்கு கிளிக் பண்ணிங்கன்னா இது மாதிரி நம்மளோட சைட்டில் ஒரு ஆர்டிக்கல் உங்களுக்கு வந்து வியூ ஆகும். இந்த ஆர்டிக்கலை நீங்கள் ரீட் பண்ணுங்கள், ஓகேங்களா? இந்த ஆர்டிக்கல் நீங்கள் படிச்சிங்கனாலே இது மாதிரியான ஒரு எஃபெக்ட் எப்படி நீங்கள் கிரியேட் பண்ணலாம் அப்படின்றது உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். அதோட இல்லாமல் இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இந்த வீடியோட எண்டில் உங்களுக்கு வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயம் கொடுத்துருப்பேன், ஒரு கிஃப்ட் ஒன்று கொடுத்துருப்பேன். அது என்னன்றது நீங்கள் வீடியோட எண்டில் நீங்கள் பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த ஆர்டிக்கலில் மேலவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு பேட்டர்ன் ஃபைல் கொடுத்துருப்பேன், ஓகேங்களா? இந்த பேட்டர்ன் ஃபைலை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இது நீங்கள் ஜஸ்ட் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா போதும், கிளிக் பண்ணிங்கன்னா இது மாதிரி ஒரு ஃபைல் உங்களுக்கு வந்து டவுன்லோட் ஆகும். இந்த பேட்டர்ன் ஃபைலை நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டு இதை நீங்கள் உங்களோட ஃபோட்டோஷாப்பில் நீங்கள் அப்லோட் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? அப்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் எந்த ஃபோட்டோக்கு இந்த மாதிரியான ஒரு பேஸ்கெட் எஃபெக்டை நீங்கள் அப்ளை பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த ஃபோட்டோ நீங்கள் ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நான் இந்த ஃபோட்டோ நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். அந்த ஃபோட்டோ வந்து லேண்ட்ஸ்கேப்பில் இருக்கலாம், இல்லை வந்து போர்ட்ரேட்டில் இருக்கலாம். அது வந்து உங்களுக்கு எஃபெக்ட் எப்படி வேணும், ஓகேங்களா? வெர்டிகலாக வேணுமா, இல்லை ஹாரிசன்டலாக வேணுமா, இல்லை டயகனலாக வேணுமா, அது மாதிரி நீங்கள் நிறைய விஷயத்தை நீங்கள் வந்து இதில் ஈஸியாக பண்ண முடியும், ரொம்ப சிம்பிளாக. அதோடு இல்லாமல் இந்த எஃபெக்டை நீங்கள் கிரியேட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப சிம்பிள், ஓகேங்களா? ஜஸ்ட் 2 ஸ்டெப்பு தான். அதோட இல்லாமல் இது நீங்கள் எப்படி நீங்கள் மேனுவலாக கிரியேட் பண்ணுறது அப்படின்றத உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதை கடைசியாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஆக்ஷனும் கொடுக்க போகிறேன். நான் அந்த பண்ணுற இந்த எஃபெக்டெல்லாம் நீங்களே வந்து 1 கிளிக்கில் நீங்கள் எப்படி கிரியேட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஆக்ஷன் உங்களுக்கு வந்து கொடுக்க போகிறேன். அதுதான் உங்களுக்கு கடைசியாக கொடுக்க போகிற கிஃப்ட் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஃபஸ்ட் நம்ம எப்படி மேனுவலாக பண்ணுறது அப்படின்றத பார்த்துலாம், அதுக்கப்புறம் கடைசியாக எப்படி நீங்கள் ஆக்ஷன் யூஸ் பண்ணி பண்ணுறது அப்படின்றதில் உங்களுக்கு கடைசியாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், ஓகேங்களா? ஃபஸ்ட் நான் ஃபோட்டோ ஓப்பன் பண்ணிட்டேன். ஃபோட்டோ ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுதான் அந்த பேட்டர்ன். நீங்கள் டவுன்லோட் பண்ண பேட்டர்னை உங்களோட ஃபோட்டோஷாப்பில் இதை மாதிரி அப்லோட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஒரு 4 பேட்டர்ன் இருக்கும், ஓகேங்களா? இந்த 4 பேட்டர் நீங்கள் அப்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்லோட் பண்ணி வச்சுட்டு அடுத்து நீங்கள் என்ன பண்ணணும், இந்த ஃபோட்டோவோட இந்த லாக்கை நீங்கள் ஃபஸ்ட் நீங்கள் எடுத்து விட்டுருணும், ஓகேங்களா? லாக் எடுத்து விட்டுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் லேயரில் இந்த பேட்டர்ன் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. பேட்டர்ன் செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் அப்லோட் பண்ண இந்த பேட்டர்னில் ஏதாவது ஒரு பேட்டர்னை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்படி செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் ஓகே கொடுத்துக்கோங்க. ஃபர்தராக நீங்கள் வேணும்னா ஃபியூச்சரில் நீங்கள் அதோட சைஸோ இல்லை ஸ்கேலோ இல்லை வந்து அதோட ஓரியன்டேஷனோ நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்க முடியும், ஓகேங்களா? ஏன்னா இது வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் லேயர். இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இந்த ஃபோட்டோ லேயரை இந்த பேட்டர்ன் லேயருக்கு மேலே எப்படி ட்ராக் பண்ணி வச்சுக்கிறேன், ஓகேங்களா? நல்லா ஜூம் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். கீழே இருக்கிறது என்னோட பேட்டர்ன் லேயர், அதுக்கு மேலே என்னோட ஃபோட்டோ லேயர் கொண்டு வந்து வச்சுக்கிட்டேன். வச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுற அப்படின்னா, இந்த 2 லேயருக்கு நடுவில் கிளிப்பிங் மாஸ்க் வந்து கிரியேட் பண்ணுறேன், ஓகேங்களா? நீங்கள் ஜஸ்ட் கண்ட்ரோல் ஆல்ட் ஜி கொடுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா ஆல்ட்டை பிடிச்சிட்டு இப்படி நடுவில் கொண்டு போனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு கிளிப்பிங் மாஸ்க் வந்து கிரியேட் ஆகும். கிரியேட் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான ஒரு எஃபெக்ட் உங்களுக்கு வந்து கிடைக்கும், ஓகேங்களா? இந்த எஃபெக்ட் வந்து பார்க்குறதுக்கு ஒரு நம்ம எதிர்பார்த்த அந்த எஃபெக்ட் இல்லை தான் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா, இப்போ அடுத்து நம்ம ஒரு விஷயம் பண்ணணும் என்ன அப்படின்னா, உங்களோட ஃபோட்டோ லேயர் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஃபோட்டோ லேயரை செலக்ட் பண்ணிவிட்டு அந்த ஃபோட்டோ லேயரோட பிளெண்டிங் மோடை நார்மல்லிருந்து மல்டிப்ளைக்கு நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? மல்டிப்ளை நீங்கள் சேஞ்ச் பண்ணிங்கன்னா இந்த மாதிரியான ஒரு சூப்பரான ஒரு வேவி பேஸ்கெட் எஃபெக்ட் உங்களுக்கு வந்து கிடைக்கும், ஓகேங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பேக்ரவுண்டில் வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கு இல்லைங்களா, அதை நம்ம சரி பண்ணுறதை என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த லேயருக்கு கீழே பாட்டமில் என்ன பண்ண போகிறோம், ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் லேயர் ஆட் பண்ண போகிறோம், ஒரு சாலிட் கலர் அட்ஜஸ்ட்மெண்ட் லேயர். உங்களுக்கு வேணுன்ற கலர் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு அதை இந்த லேயருக்கு, அதாவது இந்த பேட்டர்ன் லேயருக்கு கீழே கொண்டு போய் வச்சுருங்க, ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான அந்த இன்டர்வேவிங் பேஸ்கெட் எஃபெக்டை நீங்கள் கிரியேட் பண்ணிட்டீங்க, ஓகேங்களா? இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த எஃபெக்டை நம்ம கேட்டமாக நம்ம மாடிஃபை பண்ண போகிறோம். எப்படி பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் அப்ளை பண்ண இந்த பேட்டர்ன் லேயர், அதாவது அட்ஜஸ்ட்மெண்ட் லேயரை நீங்கள் டபுள் கிளிக் பண்ணுங்கள். டபுள் கிளிக் பண்ணோன்னா இந்த மாதிரி ஒரு கண்ட்ரோல் பேனல் உங்களுக்கு ஓப்பன் ஆகும், ஓகேங்களா? இந்த பேட்டர்னை நீங்கள் கண்ட்ரோல் பண்ண போகிறீங்க. எப்படி அப்படின்னா, ஃபஸ்ட்டு இங்கே ட்ராப் டவுன் பண்ணுங்கள். இதில் வந்து 4 விதமான பேட்டர்ன் இருக்குது. நீங்கள் அதை அட்ஜஸ்ட் பண்ண இங்கே நடுவில் இருக்கிற இந்த ஸ்பேஸ் வந்து உங்களுக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகும். அது மாதிரி ஒரு 4 பேட்டர்ன் இருக்குது. இதில் உங்களுக்கு எவ்வளோ ஸ்பேஸ் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரியான பேட்டர்ன் நீங்கள் ஃபஸ்ட் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா, அடுத்தது இங்கே ஸ்கேல். இந்த ஸ்கேல் நீங்கள் யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ட்ரிப்போட அந்த சைஸ் நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம்,
இது மாதிரி நீங்கள் பெருசு பண்ணிக்கலாம், அப்படி இல்லை வேணுன்னா நீங்கள் சின்னதும் பண்ணிக்கலாம். இது மாதிரி நீங்கள் சின்னதும் பண்ணிக்கலாம், இது மாதிரி நீங்கள் வேணுன்ற மாதிரி நீங்கள் இந்த பேட்டர்னோட சைஸை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் இந்த ஸ்கேல் மூலமாக. அதுக்கப்புறம் தான் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா டேரெக்டாக கட்டங்கட்டமாக இருக்குது. அதுக்கப்புறம் நீங்கள் இதை வேறு ஆங்கிளை நீங்கள் சேஞ்ச் பண்ண அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஆங்கிளை நீங்கள் இது மாதிரி நீங்கள் மாற்றிக்கலாம். இப்போ நான் 45 degrees அப்படின்னு கொடுக்குறேன், கொடுத்துட்டு ஓகே கொடுத்துட்றேன். இப்போ பாருங்கள் எனக்கு ஒரு டயகனலாக ஒரு இன்டர்வீவிங் பேஸ்கெட் எஃபெக்ட் எனக்கு வந்து கிரியேட் ஆகிருக்கு. ஓகேங்களா, இது உங்களுக்கு ஓகே அப்படின்னா நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்படி இல்லை, இப்போ நான் கிரியேட் பண்ண எஃபெக்ட்டில் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த கண்ணு டேமேஜாக இருக்குது, இல்லை லிப்ஸில் டேமேஜ் ஆகுது, இல்லை எனக்கு இந்த எஃபெக்ட் வந்து ஒரு மாதிரி பெட்டராக இருக்குது, இருந்தாலும் இந்த பிளேஸ்மெண்ட் எனக்கு வந்து பெட்டராக படலை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், மறுபடியும் இந்த பேட்டர்ன் லேயரை நீங்கள் டபுள் கிளிக் பண்ணுங்கள். டபுள் கிளிக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இங்கே இந்த ஃபோட்டோவை நீங்கள் வேணுன்ற மாதிரி இப்படி நீங்கள் மூவ் பண்ணலாம். ஓகேங்களா, இப்போ பாருங்கள் பேட்டர்னை நான் சச்சு ஆக்சுவலாக பேட்டர்னை தான் மூவ் பண்ணுறேன். பேட்டர்னை மூவ் பண்ணி இந்த ஃபோட்டோவில் எங்கே வச்சா எனக்கு வந்து ஃபோட்டோ வந்து எஃபெக்ட் ஆகாமல் இருக்குமோ அந்த இடத்துல நான் கொண்டு போய் ப்ளேஸ் பண்ணுறேன். ஓகேங்களா, இன்கேஸ் உங்களுக்கு வந்து சைஸ் வேணும், நீங்கள் இன்னும் கூட நீங்கள் ஸ்கேலை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இது நான் பெருசு பண்ணிக்கிறேன் இல்லை சின்னது பண்ணிக்கிறேன், இது மாதிரி நீங்கள் எப்படி வேணுமோ இந்த பேட்டர்னை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணுறது மூலமாக உங்களுக்கு ஒரு சூப்பரான ஒரு வேவி பேஸ்கெட் எஃபெக்டை நீங்கள் வந்து கிரியேட் பண்ண முடியும். ரொம்ப சிம்பிள். ஓகேங்களா, இப்போ நான் கொண்டு போய் எப்படி அந்த ரெண்டு கண்ணுக்கும் சென்ட்ரலாக எடுத்து கொண்டு போய் ப்ளேஸ் பண்ணுறேன். ப்ளேஸ் பண்ணிவிட்டு இப்போ நான் வந்து ஓகே கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா, என்ன நண்பர்களே, நமக்கு தேவையான ஒரு இன்டர்வீவிங் பேஸ்கெட் எஃபெக்டை நம்ம கிரியேட் பண்ணிட்டோம். ஓகேங்களா, இதே மாதிரியான இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணி தான் நீங்கள் வித்தியாசமான நிறைய பேட்டர்ன் எஃபெக்டை நீங்கள் கிரியேட் பண்ணலாம். ஓகேங்களா, இது வந்து ஒரு போர்ட்ரேட் இமேஜ், இது ஒரு லேண்ட்ஸ்கேப் இமேஜ், இதுக்கு வந்து நான் ஒரு எஃபெக்ட் நான் வந்து அப்ளை பண்ணியிருக்கிறேன். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இது ஒரு லேண்ட்ஸ்கேப் இமேஜ், இது மாதிரி நான் வந்து அப்ளை பண்ண முடியும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்ல மறந்துட்டு, அது என்ன அப்படின்னா, இந்த பேட்டனுக்கு கீழே ஓகேங்களா பாட்டமில் பார்த்திங்கன்னா ஒரு லேயர் இருக்குங்களா ஒயிட் கலர், இந்த ஒயிட் கலரை நான் வந்து வேறு மாதிரி நான் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் சேஞ்ச் பண்ண முடியும். என்ன அப்படின்னா இந்த சாலிட் கலர் அட்ஜஸ்ட்மெண்ட் லேயர் இருக்கீங்களா, இது நீங்கள் டபுள் கிளிக் பண்ணுங்கள். டபுள் கிளிக் பண்ணோன்னே இதில் வந்து நீங்கள் வேணுன்ற கலர் நீங்கள் சேஞ்ச் பண்ண முடியும். எனக்கு வந்து வேறு கலர் வேணால் நீங்கள் வேறு கலர் கொடுத்துக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா இன்னும் ஒரு முக்கியமான எஃபெக்ட் நீங்கள் ஆட் பண்ண முடியும். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த ஃபோட்டோ லேயரை நீங்கள் ஜஸ்ட் நீங்கள் கண்ட்ரோல் ஜே கொடுங்க. கண்ட்ரோல் ஜே கொடுத்துட்டு அதை இந்த பேட்டர்ன் லேயருக்கு கீழே கொண்டு வந்துடுங்க. கீழே கொண்டு வந்துட்டு இந்த லேயருக்கு மேலே நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, ஒரு ஹியூ சேச்சுரேஷன் லேயரை நீங்கள் ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணிவிட்டு சேச்சுரேஷனை மட்டும் ஃபுல்லாக டிக்ரீஸ் பண்ணிவிடுங்க. இப்படி ஃபுல்லாக டிக்ரீஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு எஃபெக்ட் உங்களுக்கு வந்து கிடைக்கும். இப்போது அந்த ஹியூ சேச்சுரேஷன் லேயரை இந்த ஃபோட்டோக்கு மட்டும்தான் வேணும்னு சொல்லி நான் அப்படி கிளிப் பண்ணிடுறேன். கிளிப் பண்ணதுக்கப்புறம் இப்போ இந்த ஃபோட்டோ லேயரோட பிளெண்டிங் மோட மல்டிப்ளேயிலேருந்து ஃபஸ்ட் நான் வந்து நார்மலுக்கு சேஞ்ச் பண்ணிடுறேன். சேஞ்ச் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து பிளாக் அண்ட் ஒயிட்டில் ஒரு சூப்பரான ஒரு எஃபெக்ட் வந்து கிடைக்கும். ஓகேங்களா, எப்படி இந்த பேஸ்கெட் எஃபெக்ட் இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா கலராக இருக்கும், பேக்ரவுண்டில் இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து பிளாக் அண்ட் ஒயிட்டில் இருக்கும். இந்த மாதிரியும் நான் வந்து இந்த எஃபெக்ட்டை நான் வேறு மாதிரி நான் வந்து வேணுமா நான் அச்சீவ் பண்ணிக்க முடியும். வீடியோட எண்டில் உங்களுக்கு ஒரு கிஃப்ட் ஒன்று தரப்போகிறோம் அப்படின்னு சொல்லி அது ஆல்ரெடி உங்களுக்கு நான் சொல்லிட்டேன். ஓகேங்களா, அது ஒரு ஆக்ஷன் அப்படின்னு. இப்போ நான் பண்ண இந்த ப்ராசஸ் எல்லாத்தையும் உங்களுக்கு வந்து ஒரு ஆக்ஷனாக ரெடி பண்ணி கொடுத்துருக்கேன். இந்த ஆக்ஷனையுமே நீங்கள் அதே ஆர்டிக்கலில் தான் நீங்கள் டவுன்லோட் பண்ண போகிறீங்க. ஃபஸ்ட் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பேட்டர்ன் ஃபைல், அதிலே நீங்கள் ஸ்க்ரோல் டவுன் பண்ணிகிட்டே போனீங்கன்னா கடைசியே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஆக்ஷன் ஃபைல் இருக்கும். ஓகேங்களா, இந்த ஆக்ஷன் ஃபைலை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணணும் இது மாதிரி உங்களுக்கு வந்து ஆக்ஷன் ஃபைல் டவுன்லோட் ஆகும். இந்த ஆக்ஷன் ஃபைலை டவுன்லோட் பண்ணி உங்களோட ஃபோட்டோஷாப்பில் நீங்கள் அப்லோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, அப்லோட் பண்ணிவிட்டு அதை எப்படி யூஸ் பண்ணும் அப்படின்றத சொல்கிறேன். இப்போ தேவையான ஃபோட்டோ நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. தேவையான ஃபோட்டோ ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் அப்லோட் பண்ண அந்த ஆக்ஷன் ஃபைலை நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, இந்த ஆக்ஷன் ஃபைலை ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த ஆக்ஷன் நீங்கள் செலக்ட் பண்ணி நீங்கள் ரன் கொடுங்க. ரன் கொடுத்தோன்னே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு சூப்பரான எஃபெக்ட் வந்து கிடைக்கும். ஃபஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அது மாதிரி ஒரு வார்னிங் மெசேஜ் வரும், இதில் நீங்கள் என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்ற சொல்லுங்க. ஓகேங்களா, அதை ஸ்கேல் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணலாம். அடுத்தது மவுஸை ட்ராக் பண்ணுறது மூலமாக அந்த ஃபோட்டோட பிளேஸ்மெண்ட் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆங்கிள் நீங்கள் சேஞ்ச் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கோங்க, படித்து தெரிஞ்சுக்கோங்க. அடுத்தது கண்டினியூ கொடுக்குறேன். கண்டினியூ கொடுத்தோன்னே பார்த்திங்கன்னா இப்போது நீங்கள் வேறு ஏதாவது நீங்கள் பேட்டர்ன் நீங்கள் செலக்ட் பண்ண போகிறீங்களா அப்படின்றது கேட்கும். இல்லை நீங்கள் ட்ராப் டவுன் பண்ணி நீங்கள் வேறு ஏதாவது பேட்டர்ன் வேணாலும் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். இது மாதிரி நீங்கள் வேறு பேட்டர்ன் செலக்ட் பண்ணுறது மூலமாக வேறு வேறு எஃபெக்ட் நீங்கள் அச்சீவ் பண்ண முடியும். ஓகேங்களா, இது மாதிரி நீங்கள் பேட்டர்ன் செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிவிட்டு அடுத்தது நீங்கள் என்ன பண்ணலாம், ஆங்கிள் நீங்கள் சேஞ்ச் பண்ணலாம். அதுக்கடுத்தது நீங்கள் ஸ்கேல் நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணலாம், டிக்ரீஸ் பண்ணலாம். இது மாதிரி ஸ்கேலை நீங்கள் மாற்றிக்கலாம். மாற்றிட்டு ஓகே கொடுங்க. ஓகே கொடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா அடுத்தது இன்னொரு ஸ்டெப் வரும். அந்த ஸ்டெப்லையுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் கண்டினியூ கொடுங்க. கண்டினியூ கொடுத்தோன்னே நீங்கள் பேக்ரவுண்ட் கலர் என்ன கலர் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னு கேட்கும். நீங்கள் டெம்பரரி எந்த கலர் வேணால் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துருங்க. ஓகே கொடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கலர் உங்களுக்கு பேக்ரவுண்டில் உங்களுக்கு ஆட் ஆகிடும். ஓகேங்களா, இது மாதிரி நீங்கள் ஓகே கொடுத்துருங்க. ஓகே கொடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு எல்லாமே கம்ப்ளீட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லும். இப்போ நீங்கள் லேயர் பேனல் பாருங்கள். லேயர் பேனல் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் சொல்லி கொடுத்த எல்லா ப்ராசஸும் உங்களுக்கு வந்து ஆக்ஷனாக உங்களுக்கு வந்து ரெடி பண்ணி கொடுத்துருக்குறேன். இப்போ எனக்கு பேக்ரவுண்ட் இந்த ரெட் கலர் வேணால் கிரே ஸ்கேல் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த லேயர் நீங்கள் ஆன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இதே ஃபோட்டோ உங்களுக்கு வந்து கிரே ஸ்கேல் மோடில் உங்களுக்கு வந்து தெரியும். ஓகேங்களா, ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இந்த ஒரு கிரியேட்டிவ் பேஸ்கெட் எஃபெக்ட் வந்து, அதாவது இந்த இன்டர்வீவிங் பேஸ்கெட் எஃபெக்ட் உங்களுக்கு ஒரு சூப்பரான ஒரு விஷயத்தை உங்களுக்கு வந்து கொடுக்கும். இது மாதிரியான ஒரு விஷயத்தை நீங்கள் அச்சீவ் பண்ணிவிட்டு இது நீங்கள் உங்களோட ஆல்பத்துலேயோ இல்லை ஒரு
ஃப்ரேம் பண்ணுறதுக்கோ இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? என்ன நண்பர்களே, கண்டிப்பாக இந்த விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு இந்த இன்டர்வேவிங் பேஸ்கெட் எஃபெக்ட் எப்படி இருந்துச்சு அப்படின்றத வீடியோ கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் தென்றல் பாரதி ஃபோட்டோகிராஃபி யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வைங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும். ஓகேங்களா? அடுத்த வீடியோவில் உங்களை வேறு கண்டென்ட்டோடு சந்திக்கிறேன். நன்றி.